நம்ம சேல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பதினொன்று மற்றும் ஏழு வயதான சிறுமிகள் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக எழுவத்தோரு வயதான முதியவரும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் எல்லையில் உள்ள கிராமத்தில் தான் இந்த கொடுமையான சம்பவம் நடந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் எல்லையில் உள்ள வெள்ளராடை என்ற கிராமம் இது கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் பாரசாலை அருகே உள்ளது இந்த பகுதியை சேர்ந்தவர் பால்ராஜ் வயது எழுபத்தி ஒன்று இவரது மகன்தான் ராஜ் வயது நாற்பத்தி ரெண்டு இவர்கள் இருவருமே கூலி வேலை செய்து வருகிறார்கள் ராஜுவுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளன இவரது வீட்டுக்கு அருகே ராஜின் மனைவியின் ஒரு உறவினர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவருக்கு பதினொன்று மற்றும் ஏழு வயதில் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தந்தையும் மகனும் சேர்ந்து அந்த இரண்டு சிறுமிகளையும் மிரட்டி கொடூரமாக பலாத்காரமும் செய்துள்ளனர் இதில் அந்த இரண்டு சிறுமிகளின் உடலில் லேசான காயங்களும் ஏற்பட்டன இதை பார்த்த அந்த சிறுமிகளின் பெற்றோர்கள் விவரத்தை கேட்டபோது பயத்தில் நடந்த சம்பவம் குறித்து எதுவும் அவர்கள் கூறவில்லை ஆனாலும் இருவரையும் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர் சிறுமிகளை பரிசோதித்த டாக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இருவரது பிறப்புறுப்பிலும் காயங்கள் இருப்பதை பார்த்த டாக்டர் அது குறித்து கேட்டபோதுதான் அந்த சிறுமிகள் விவரத்தையும் கூறினார் இதையடுத்து அதிர்ச்சியடைந்த டாக்டர்கள் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுமியை கொடூரமாக பலாத்காரம் செய்தது பால்ராஜ் மற்றும் அவரது மகனான ராஜ் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து இருவர் மீதும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர் பின்னர் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர்